வணக்கம். புதிகை தொலைக்காட்சிகளுக்காக வணக்கம். புதிகை செய்திகளுக்காக எழிலன். தலைப்புச் செய்திகள். விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழா, காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரை. உயர்கல்வி பயிலும் ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம் மாற்றியமைப்பு. 59,000 கோடி ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சிறுபான்மையினர் மகளிர் குழுக்கள் அமைப்பு. கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பிரிட்டனில் இருந்து தமிழகம் வந்த 2,800க்கும் மேற்பட்டோர் கண்காணிப்பு. மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். ஈரானில் அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் குற்றச்சாட்டு. உரிய பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி விஸ்வபாரதி பல்கலைக்கழக நூற்றாண்டு விழாவில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் மேற்குவங்க ஆளுநர் ஜக்தீப் தன்கர் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் ஆகியோரும் பங்கேற்கின்றனர். மேற்குவங்க மாநிலம் சாந்தி நிகேதனில் அமைந்துள்ள இப்பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பிரதமர் நரேந்திர மோடி உள்ளார். 1921 ரவீந்திரநாத் தாகூரால் துவக்கப்பட்ட இக்கல்விக்கூடம் தற்போது மத்திய பல்கலைக்கழகமாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் விவசாயிகள் நலத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட தவணைத் தொகையை பிரதமர் நரேந்திர மோடி நாளை விடுவிக்க உள்ளார். 9 கோடிக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பத்தினர் பயன்பெறுவதற்காக 18,000 கோடி ரூபாய் நிதி விடுவிக்கப்பட உள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது 6 மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாட உள்ளார். விவசாயிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்தும் பிரதமர் இந்த நிகழ்வில் எடுத்துரைக்க உள்ளார். பிரதமரின் விவசாயிகள் நலத்திட்டத்தின் கீழ் பயனடைந்த விவசாயிகள் தங்களது அனுபவங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் உரையாற்ற உள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த விவசாயிகளுக்கு 4 மாதங்களுக்கு ஒருமுறை 2,000 ரூபாய் வீதம், 3 தவணையாக ஆண்டுக்கு 6,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. உயர்கல்வி பயிலும் ஷெட்யூல்டு வகுப்பு ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை திட்டத்தை மாற்றியமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் விளக்கிய மத்திய சமூக நீதித்துறை அமைச்சர் தவர்சந்த் கெலாட், 4 கோடிக்கும் மேற்பட்ட ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களை கல்வி உதவித்தொகை திட்டத்தில் சேர்த்து அடுத்த 5 ஆண்டுகளில் சுமார் 59,000 கோடி ரூபாய் அளவுக்கு உதவித்தொகை வழங்கும் விதமாக இந்த திட்டம் மாற்றியமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதில் 60% தொகையை மத்திய அரசும் எஞ்சிய தொகையை மாநில அரசுகளும் வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்ற சுமார் 1,36,00,000 ஏழை மாணவர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் உயர்கல்வி பயில வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இந்த நிதியுதவி மாணவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் பேசுகையில், தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்புக்கான டிடிஎச் சேவை குறித்த திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அங்கீகாரம் அளிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறினார். இதன்படி டிடிஎச் உரிமம் இனி 20 ஆண்டுகளுக்கு செல்லத்தக்கதாக வழங்கப்பட்டுவதுடன் உரிம கட்டணத்தை காலாண்டிற்கு ஒருமுறை வசூலிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பு மருந்தை கோவின் டிஜிட்டல் தளம் வாயிலாக இந்தியர்களுக்கு வழங்கும் மிகப்பெரும் போட்டியில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பங்கு பெறலாம் என்று மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் மத்திய அரசுடன் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இணைந்து செயல்படுவதன் மூலம் நோயை விரைவில் ஒழித்துவிட முடியும் என்று தெரிவித்தார். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு மருந்து கோவின் டிஜிட்டல் தளம் வழியாக விநியோகம் செய்யும் முயற்சியில் பங்கெடுக்க விரும்பும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை மத்திய அரசு குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்துள்ளார்.
தேர்வு செய்யப்படும் 5 விண்ணப்பதாரர்கள் கோவின் டிஜிட்டல் தளம் வழியாக கொரோனா தடுப்பு மருந்தை விநியோகம் செய்யும் மத்திய அரசின் முயற்சியில் பங்கெடுக்கலாம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு சார்பில் பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப நிபுணர்களும் இந்த சவாலில் பங்கெடுக்கலாம் என்றும் அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறினார். தரையிலிருந்து வானில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய MRSMAM ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இது தொடர்பாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒடிசா கடற்கரையில் இருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை ஃபேன்சி என பெயர் கொண்ட ஆளில்லா விமானத்தை துல்லியமாக தாக்கி அழித்ததாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டு விஞ்ஞானிகளுடன் இணைந்து இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணை சோதனையை ஒட்டி ஏவுதளத்தின் அருகில் வசித்து வந்த சுமார் 8000 பொதுமக்கள் அருகில் உள்ள அரசு பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே MRSAM ஏவுகணை சோதனை வெற்றிக்காக பாடுபட்ட பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன ஊழியர்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். கிஃப்ட் வந்திருக்கு. ஆஹா, லெஜெண்டோட பேட். இத வெச்சு தான் நான் ஆடுவேன். அரே, எதிர்கால பேட்டிங் லெஜெண்ட்னா லெஜெண்ட் யார் பேர் எழுதி இருக்காரோ அவருக்கு தான் பேட் கிடைக்கும். என்னப்பா பாத்தீங்களா, இதுல என் பேர் எழுதி இருக்கலனா எத்தனை பெரிய பிரச்சனை இருக்கும். அதனால தான் ஆர்பிஐ சொல்லுது பேங்க் அக்கவுண்டோ அல்லது லாக்கரோ நாமினியே கண்டிப்பா நியமிங்க. எனவே முதலீடு உரியவருடைய வாரிசுக்கு கிடைக்கும். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தியா ரஷ்யா இடையேயான வருடாந்திர உச்சி மாநாடு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா மாநாட்டை ஒத்திவைக்க இருநாட்டு அரசுகளும் பரஸ்பரம் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். வேறு ஏதேனும் தகவல்களை பரப்புவது தவறானது என்றும் அவர் கூறினார். இதேபோல மாநாட்டுக்கான புதிய தேதியை முடிவு செய்ய இந்தியாவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இந்தியாவுக்கான ரஷ்ய தூதர் நிக்கோலே தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் 75 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி உருவெடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் முதல் முறையாக நடைபெற்ற மாவட்ட வளர்ச்சி கவுன்சில் தேர்தலில் மொத்தம் உள்ள 280 இடங்களில் 278 இடங்களுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 75 இடங்களில் வெற்றி பெற்ற பிஜேபி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேசிய மாநாட்டுக் கட்சி 67 இடங்களிலும் மக்கள் ஜனநாயக கட்சி 27 இடங்களிலும் காங்கிரஸ் 26 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளதாக மாநில தேர்தல் ஆணையர் கே சர்மா அறிவித்துள்ளார். சுயேட்சைகள் 50 இடங்களை பிடித்துள்ளன. 2 தொகுதிகளுக்கான முடிவுகள் வேட்பாளர்களின் தகுதி குறித்த பிரச்சனையால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் கே சர்மா கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சிறுபான்மையினர் மகளிர் குழுக்கள் அமைக்கப்படுவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறுபான்மையின மக்களின் நலனில் தமிழக அரசு மிகுந்த அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கான சிறப்பு நிதியை 20,000 ரூபாயிலிருந்து 37,000 ரூபாயாக உயர்த்தியுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். விழாவில் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு, ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். கொரோனா பரவல் காரணமாக லண்டனில் இருந்து இதுவரை தமிழகம் வந்த 2,800 மேற்பட்டோர் முழு கண்காணிப்பில் இருப்பதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் புதுவகை கொரோனா வைரஸ் பரவி வரும் நிலையில் நாடு முழுவதும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் லண்டனிலிருந்து வந்த பயணி ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவரது மாதிரி புனேயில் உள்ள ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அந்த நபருடன் பயணம் செய்த 37 பேரில் 33 பேர் கண்டறியப்பட்டு மருத்துவமனைகளின் கண்காணிப்பில் இருப்பதாக அவர் கூறினார். லண்டனிலிருந்து வந்த 2,800 மேற்பட்டோர் காவல்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை, உள்ளாட்சித்துறை ஆகிய துறைகளின் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறினார். புதுவகை வைரஸ் தொடர்பாக மக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
இதனிடையே தமிழகத்தில் நேற்று புதிதாக 1066 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 1131 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை ஒட்டுமொத்தமாக 810,080 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 788,742 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் நேற்று 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,024 ஆக அதிகரித்துள்ளது. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் அனைத்து பயணிகளையும் கண்காணிக்க கேரள அரசு முடிவு செய்துள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் கே கே சைலஜா, புதுவகை கொரோனா வைரஸ் கேரளாவுக்கும் வந்துவிடும் என்று தாங்கள் அஞ்சுவதாக தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து வரும் பயணிகளை மாநிலத்தில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் கண்காணிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வீடுகளில் அவர்கள் தீவிர கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என்றும் சைலஜா தெரிவித்தார். புதுச்சேரியில் வார்டு சீரமைப்பு பணிகள் முடிந்த பின்னர் உள்ளாட்சித் தேர்தல் நடத்தப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தொழிற்சாலைகளுக்கு இணையதளம் மூலம் வணிக உரிமம் வழங்கும் திட்டத்தை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வார்டுகள் பிரிப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இது தொடர்பாக பல்வேறு விதமான ஆட்சேபங்கள் தெரிவிக்கப்பட்டு வருவதால் அதனை ஆலோசித்து உள்ளாட்சித் தேர்தல் நடத்துவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் அறிவிக்கும் என்று நமச்சிவாயம் கூறினார். ஈரானில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக புகைப்படங்களுடன் டுவிட்டரில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப், பாக்தாத்தில் உள்ள தங்களது தூதரகம் மீது பல்வேறு ராக்கெட்டுகள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார். 3 ராக்கெட்டுகள் இலக்கை எட்டவில்லை என்றும், இவற்றை ஈரானே நடத்தியிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்கர்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும், ஒரு அமெரிக்கர் கொல்லப்பட்டாலும் ஈரானே அதற்கு பொறுப்பாகும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிரம்மபுத்திரா ஆமந்திரா அபியான் எனப்படும் நதிநீர் சாகச படகு பயணத்தை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அருணாச்சல பிரதேசத்தின் கெலிங் பகுதியிலிருந்து புறப்பட்ட இந்த படகு பயணம் அடுத்த மாதம் 21 அசாமின் மன்காச்சர் மாவட்டத்திற்குட்பட்ட அசாமிரல்கா பகுதியில் நிறைவடைய உள்ளது. நதிகளுடன் இணைந்து வாழ்வது குறித்து இளைய தலைமுறையினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மத்திய ஜல்சக்தி அமைச்சகத்தின் பிரம்மபுத்திரா வாரியம் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. நதிநீரை பாதுகாப்பதற்கான நடைமுறைகளை மக்களிடையே பிரபலப்படுத்துவதுடன் நதிகளுக்கு புத்துயிர் ஊட்டுவதே இந்த படகு பயணத்தின் நோக்கமாகும். தென் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மற்ற பகுதிகளிலும், புதுவை காரைக்கால் பகுதிகளிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 30°C குறைந்தபட்ச வெப்பநிலை 20°C பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விஸ்வபாரதி பல்கலைக்கழக 100 விழா, காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரை. உயர்கல்வி பயிலும் ஷெட்யூல்டு வகுப்பு மாணவர்களுக்கான உதவித்தொகை திட்டம் மாற்றியமைப்பு, 59,000 கோடி ரூபாயை 5 செயல்படுத்த அமைச்சரவை ஒப்புதல். தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக சிறுபான்மையினர் மகளிர் குழுக்கள் அமைப்பு, கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. பிரிட்டனில் இருந்து தமிழகம் வந்த 2,800 மேற்பட்டோர் கண்காணிப்பு, மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். ஈரானில் அமெரிக்க தூதரகம் தாக்கப்பட்டதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் குற்றச்சாட்டு, உரிய பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கை. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை
பொதிகை dd@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் முற்பகல் 11 மணிக்கு. தொடர்வது சமஸ்கிருத செய்திகள்.